ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவி கடமையிலேருந்து ஜோதி ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க யூனிட் எயிட்டில் உள்ள என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ யூனிட் எயிட்டில் இருக்கிற சப்டிவிஷன் ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும் நான் எடுத்துருக்கேன் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு ப பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுதான் வந்து யூனிட் டூவோட ஹெட்டிங் யூனிட் எயிட்டோட ஹெட்டிங் இதில் இருக்கிற சப்டிவிஷனாக இருக்கிற தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அடுத்ததாக சங்க காலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு இதையும் அடுத்ததாக திருக்குறள் இருக்குது இல்லையா இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் திருக்குறளில் வந்து மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளோட பொருத்தப்பாடு அடுத்ததாக திருக்குறளில் உள்ள தத்துவ கோட்பாடுகள் அடுத்ததாக அதாவது ஃபஸ்ட்டோ செகண்டோ இந்த ரெண்டு சப்டிவிஷனில் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் இல்லை இன்னும் வேல் வெளியில் சோசியம் தானே படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு அந்த சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்குது இல்லையா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு அதுக்கு வந்து என்னென்ன புக்கில் படிக்கலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கு ஓல்டு புக்கில் பார்க்கலாம் தமிழ் சமுதாய வரலாறில் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் வந்துட்டு டேம் ஒன்னில் ஹிஸ்ட்ரி புக்கில் வரலாறுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் ரெண்டாவதாக வந்து பண்டை தமிழகம் இந்த ரெண்டு லெசனையும் வந்து படிச்சுக்கோங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் டேம் ஒன் ஹிஸ்ட்ரியில் அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் செவன்த்து டேம் ஒன்றில் ஹிஸ்ட்ரி இந்த புக்கும் ஹிஸ்ட்ரி தான் இதுக்கு வந்து தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் படிச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் வந்து டேம் த்ரீல வந்து ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் மரபுகள் இந்த லெசன் படிச்சுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே ஓல்டு புக்கு தான் அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் லெவன்த்தில் வந்து ஒரு நாலு லெசன் படிக்க வேண்டியிருக்கும் சங்க காலம் அப்படின்ற லெசனே தென்னிந்திய அரசுகள் டூவில் வந்து சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்ட்ரகுடர்கள் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ சாளுக்கியல் ராஷ்டிரகுடர்கள் வருமானம் கேட்காதிங்க ஏன்னால் இப்போது கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா இருந்து அந்த கொஸ்டின்ல வந்து தமிழ்நாடு இதிலே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து ராஷ்ட்ரகுடைகள் பற்றின கொஸ்டின்ஸ் இருந்தது ஸோ அதனால் தென்னிந்திய அரசுகள் டூ சாளிக்கியர்கள் அண்ட் ராஷ்ட குடைகள் இந்த லெசன் படிக்க தான் செய்யணும் அடுத்ததாக மூணாவதாக நம்ம பார்க்குறது பேரரசு சோழர்கள் அப்படின்ற லெசனு நாலாவதாக தென்னிந்திய அரசுகள் ஃபஸ்ட் பல்லவர்கள் அப்படின்னு இருக்கும் இந்த லெசன் வந்து இந்த நாலு லெசனும் வந்து லெவன்த்து ஓல்டு புக்கில் நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம வந்து நியூ புக் பார்க்கலாம் இப்போ ஓல்டு புக் பார்த்தோம் இப்போ வந்து நியூ புக் பார்க்கலாம் நியூ புக்கில் அந்த எந்தெந்த கண்டென்ட் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன் ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரம் அப்படின்னு இருக்கும் இந்த லெசன் படித்தாக்கணும் அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் வந்துட்டு டேர்ம் டூவில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வட இந்தியாவில் வேதகாலம் பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து இந்த லெசன் புரியறதுக்காக நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் இவ்வளோ பெருசாக வட இந்தியாவில் வேத காலம் பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் பண்பாடும்னு இதில் நீங்கள் படிக்க வேண்டியது வந்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் படித்தா போதும் வட இந்தியான்னு இருக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் படிக்காதீங்க தென்னிந்தியா அப்படின்னு அந்த ஹெட்டிங் போட்டு ஆரம்பிக்கும் அதுலேருந்து மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் டேர்ம் த்ரீயில் வந்து ஹிஸ்ட்ரியில் பண்டை தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் இந்த லெசனும் அடுத்ததாக தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இதுவும் வந்து இது எல்லாமே வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற டேம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீல நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸு அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் செவன்த்தில் பார்க்கும்போது டேர்ம் ஒன்னில் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த லெசன் வந்து நீங்கள் படிக்கணும் அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் எயிட்டில் வந்து டேர்ம் டூவில் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் வந்து டேர்ம் ஒன்றில் ஹிஸ்ட்ரியில் கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த லெசனும் படிச்சுக்கோங்க அடுத்ததாக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது அறிவியலும் இந்திய பண்பாடும் அதாவது எத்திக்ஸ் புக் ஒன்று இருக்குது இது நீங்கள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கிலே இருக்கும் அந்த வெப்சைட் போய்ட்டு எத்திக்ஸ் புக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் வால்யூம் ஒன் வால்யூம் டூ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எனக்கு கிடைச்சாலும் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் டெலிகிராம் சேனலில் இந்த ச இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்திக்ஸ் புக்கில் இதில் வந்து அறிவியலம் இந்திய பண்பாடும் அப்படின்ற மாதிரி தமிழ்லையும் இருக்கும் இதில் வால்யூம் ஒன் வால்யூம் டூ இருக்குது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டான தமிழ் சமுதாய வரலாறு இதில் வந்து அப்படியே உங்களுக்கு டாபிக் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்ததான் அதே மாதிரி எத்திக் புக்ஸில் ஸ்டாண்டர்ட் லெவன் டுவல்த்துக்குள்ளதும் இருக்குது லெவன்த்து வால்யூம் ஒன் வால்யூம் டூ இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து வால்யூம் ஒன் இருக்கும் எத்திக் புக்கு அதையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே நான் இங்கே படிக்க வேண்டியது அடுத்ததாக தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வெப்சைட் வந்து ஒரு நாற்பது கண்டுபிடிப்புகள் செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு அதில் போயிட்டு எந்தெந்த இயரில் எந்தெந்த பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டீட்டெயில் மட்டும் எடுத்துக்கோங்க இங்கிலீஷில் தான் இருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த டாப்பிக்கில் நீங்கள் வெளியில் தான் போய் படித்தாகணும் அதுக்கு வெந் வேறு புக்ஸ் வாங்கி படிக்கிறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் எடுத்துக்கலாம் ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தோரு கண்டுபிடிப்புகள் நடத்தியிருக்காங்க அங்கே போயிட்டு அந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் போய்ட்டு நீங்கள் இயர் அண்ட் ப்ளேஸ் மட்டும் அண்ட் அதுக்கு கீழே எதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்திங்கன்னா இந்த ஒர்க் முடிஞ்சிடும் ஸோ தொழில் கண்டுபிடிப்புக்கு கீழே நீங்கள் இது தான் படிக்கணும் அடுத்ததாக சங்க காலம் டூ இக்காலம் வரையிலான அந்த இது கொடுத்துருப்பாங்க இலக்கியங்கள் அதுக்கு வந்து அட்வான்ஸ் தமிழ் புக் இருக்கும் நம்ம நார்மலாக படிக்கிற டுவெல்த் புக் கிடையாது அட்வான்ஸ் தமிழ்னே இருக்கும் இதுவும் நம்மளோட தமிழ்நாடு வெப்சைட்டில் இருக்குது டுவெல்த்து புக் அட்வான்ஸ் தமிழ் புக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சங்க காலம் டு இக்காலம் வரைக்கும் இது ஃபுல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் கவர் ஆகும் இதை படிச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கு இந்த புக்கே உங்களுக்கு போதுமானது அடுத்ததாக திருக்குறளில் பார்க்கும்போது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் ஓல்டு நியூ தமிழ் புக்கு இது வந்து நீங்கள் படித்தாக்கணும் நம்ம ஆல்ரெடி படிப்போம் இல்லையா திருக்குறள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு போவோம் இனிமேல் திருக்குறள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மீனிங்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா திருக்குறளுக்கு பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் முடிஞ்சோடனே அந்த லெசனுக்கு பின்னாடியே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அடிச்சு பாருங்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருக்குறளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போக நிறைய யூடியூப் சேனல்லையும் திருக்குறளுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் போட்டுட்ருக்காங்க அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக திருக்குறள் வேறு எந்தெந்த புக்கில் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் லெவன்த்தில் வால்யூம் டூவில் பாலிட்டி புக்கில் இருக்குது தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற லெசன் ஃபிஃப்டின்னு இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திருக்குறள் பற்றின கண்டென்ட் வருது ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் லெவன்த்தில் வந்து எக்னாமிக் புக்கில் இருந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும் ஒரு லெசனு லெவன்த்து நியூ புக்கில் இதுலேயும் வந்துட்டு திருக்குறள் பற்றின கண்டென்ட் கொஞ்சம் வருது அதை பார்த்துக்கோங்க அது போக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா எத்திக் புக் பார்த்தோம் இல்லையா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுலேயும் கூட திருக்குறள் சம்மந்தமான கண்டென்ட் இருக்குது ஸோ லெவன்த்து டுவெல்த்து இந்த எத்திக் புக்ஸ்லையும் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருக்குறள் கண்டென்ட் அதுலேயும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ஓவராலாக வந்து தமிழ் சமுதாய வரலாறு அடுத்ததாக தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் டு இக்காலம் அடுத்தது திருக்குறள் இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் சமுதாய வரலாறுக்கு பார்த்துட்டோம் என்னென்ன படிக்கணுன்ட்டு அடுத்ததாக தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் பார்த்துக்கோங்க அடுத்தது காலம் டூ இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அதுக்கும் என்ன படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக திருக்குறள் கண்டென்ட்டுக்கு வந்து என்னென்ன படிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயும் கூட திருக்குறள் பற்றி போடுறாங்க ஸோ பார்த்துக்கோங்க இது போக உங்களுக்கு வெளிலேருந்து படிக்கணுன்னா இதெல்லாம் நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வேறு புக்ஸ் வாங்கி படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க இதுவே உங்களுக்கு போதுமானது ஸோ அடுத்து தான் உங்களுக்கு வர்ற இந்த எயித்து யூனிட்லேயே வந்துட்டு மீதி இருக்கிற த்ரீ அண்ட் ஃபோர்த்து சப் டாபிக் இருக்குது இல்லையா அதுக்கு என்னென்ன புக் படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் தேங்க் யூ